வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை ஆஸ்மா பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக ஆஸ்மான்னு எடுத்துக்கிட்டாலே குளிர்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் தான், வெயில் காலத்தில் அந்தளவுக்கு ஆஸ்மா தொந்தரவில்லைன்னு பல பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் ஆஸ்மாவோட சிவியாரிட்டி வந்துட்டு 12 மாதங்களுமே இருக்கும். வெயிலில் கூட ஆஸ்மா இருக்குது, வெயிலில் கூட நான் பஃப் எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய நேர்கள் பல பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? அவ்வளோ சிவியராக ஆஸ்மா இருக்கிறதுக்கு, எந்த சீசன்லேயுமே ஆஸ்மா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? அதுக்கான கியூர் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, குளிர்காலங்களில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சளி பிடிக்கும். சளி பிடிச்சதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து மூக்கிலேருந்து நீர் ஒழுகிறது இல்லை டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு, அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த சளி ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ்க்கு மேலே நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வீசிங் மாதிரி வர ஆரம்பிக்கும். திரும்ப அதுக்கு நம்ம அடக்கிற மாதிரியான மருந்துக்கள் ஏதாவது எடுக்கும்போது வீசிங் வந்து ரொம்ப சிவியர் ஆயிரும். அந்த டைம் நம்மளுக்கு வந்து சப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு டஸ்ட்டோ இல்லை ஸ்மோக்கு புகைக்குள்ளே ஏதாவது போனாங்க அப்படின்னாலும் இல்லை அந்த வெஹிக்கிள்ஸினுடைய புகையினாலேயும் ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி ஏற்பட்டு வீசிங் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் தான் அந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வாமைனால அவங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு வீசிங், நுரையீரலில் பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருப்பாங்க. ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி மட்டும் ஆஸ்மா வந்து அவங்களுக்கு அந்த டைம் மட்டும் அவங்களுக்கு அக்கறை ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு குளிர்காலங்களில் மட்டுமே ஆஸ்மா வரும், மற்ற வெயில் காலங்களில் மற்ற காலங்களில் அவ்வளோ அளவுக்கு ஆஸ்மா இருக்காது. இந்த பனிக்காலங்கள் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, குளிர்காலங்கள், பனிக்காலங்கள், மழைக்காலங்கள், இந்த காலங்களில் மட்டும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீசிங் பிரச்சனை இருக்கும். பட் இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லும் இன்ஹேலர்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, வருஷம் ஃபுல்லும் ஆஸ்மா தொந்தரவு அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து எந்தெந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நுரையீரலில் வந்து நாள்பட்ட நோய்கள், ஏதாவது ரொம்ப க்ரானிக் டிஸார்டர்ஸ். அந்த க்ரானிக் டிஸார்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று டியூபர்க்ளோசஸ் வந்து அதுக்கு வந்து மெடிசன்ஸ்லாம் எடுத்து நல்லா ஹீல் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த லங்ஸில் வந்து நம்ம ஆஃப்டர் டியூபர்க்ளோசஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் போஸ்ட் டியூபர்க்ளோசஸ் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க லங்ஸில் வந்து ஃபைப்ரோட்டிக் ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லாட்டி நிறைய ப்ராங்கியோவாஸ்குலர் மார்க்கிங்ஸ் வந்து இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த வீசிங் பிரச்சனையில் டிபி பிரச்சனையிலேருந்து அவங்க ரிலீவ் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னாலும் தொடர்ந்து அவங்களுக்கு வீசிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உடல் மெலிவு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆனாலும் உடல் மெலிவு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சத்துக்கள் வந்து சேராமல் உடம்பு டயர்ட்னஸாக அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையிலையும் தொடர்ந்து லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு ஆஸ்மா சிம்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு நாள் கூட ஃப்ரீயாக இல்லாமல் அந்த அளவுக்கு சிவியாரிட்டியாக இருக்கும். அதுக்கடுத்த பிரச்சனையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராங்கைட்டிஸ். இப்போது க்ரானிக்காக நம்மளுக்கு தூசி இல்லாட்டி க்ரானிக்காக வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம வேலை செய்கிறோம். அப்போ வேலை செய்யும்போது ஆக்குபேஷனல் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது நம்ம ஒரு மில்ஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா, அந்த பஞ்சு மில்லு இல்லை துணி மில்லு, அதுக்கப்புறம் மசாலா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்ஸு இல்லை அரிசி ஆலைகள், இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு க்ரானிக்காகவே வந்து அந்த சின்ன சின்ன நுண்ணிய துகள்கள் எல்லாமே வந்து ப்ராங்கஸில் போய் சேர்ந்து டெபாசிட் ஆகி அவங்களுக்கு அந்த ப்ராங்கைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து ஏற்படுத்தி விடும். அந்த ப்ராங்கைட்டிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சாதாரணமாக அவங்களுக்கு வந்து சளி மட்டும் நுரையீரலில் போகக்கூடிய அந்த குழாய்களில் வந்து சுவாச குழாய்களில் வந்து சளிகள் மட்டும் அவங்களுக்கு தங்கியிருக்காது. அந்த சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஈசோஃபாகஸ் அதுக்கு கீழே இருந்து நம்மளுக்கு அந்த பின்புறத்தில் நம்மளுக்கு இருக்கும்போது அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு மசில்ஸ்னால நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக நம்மளுக்கு நிற்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ப்ராங்கஸ் அந்த டியூபை சுற்றி நம்மளுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரவுண்டப் ஆகி நம்மளுக்கு இருக்கும். அப்போ அந்த மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, எலாஸ்டிசிட்டி வந்து இல்லாமல் போய் ஒன்று அது நல்லா டைட்டாக ஸ்பாசம் ஆகிக்கும், இருக்க பிடிச்சிக்கும். அப்படி இருக்க பிடிக்கும்போது ப்ராங்கஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்.
கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ப்ராங்கஸ் வந்து சுருங்கும், ஒரு இடத்துல சுருங்கியிருக்கும், ஒரு இடத்துல விரிஞ்சிருக்கும், இன்னொரு இடத்துல சுருங்கியிருக்கும், ஒரு இடத்துல விரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் இருக்கும்போது, நம்மளுக்கு மூச்சு காற்று உள்ளே எடுக்கும்போது நம்மளுக்கு தடைப்பட்டு தடைப்பட்டு போகிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து வீசிங், இறப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். கூட சேர்த்து அவங்களுக்கு இருமலும் வரும். அந்த நம்மளுக்கு வந்து அந்த தடைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால, ஒரு இடத்துல சுருங்கி இருக்கும், டைட்டாக கம்ப்ரஸ் ஆகிருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சிருக்கும், அப்படி நம்மளுக்கு இர்ரெகுலர் ஷேப் இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து சளி வந்து நம்ம இருமணும் அப்படின்னா அதனால தான் நம்மளுக்கு வெளியே வந்து ஈஸியாக வந்து வரமாட்டேங்குது. அந்த அந்த மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த சளிகள் வந்து நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். இது ஒரு கண்டிஷனில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த பிரச்சனைகளால், இந்த ப்ராங்கைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்கும். இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராங்கியெக்டாசிஸ். ப்ராங்கியெக்டாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுலேயும் லங்ஸில் வந்து அந்த அல்வியோலையில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராங்கஸ்லேயும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையிலையும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ராங்கியெக்டாசிஸ் சேஞ்சஸ் ப்ரெசன்ட் இன் போத் லங்ஸ், அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு லோப்ஸில், லங்ஸில் வந்து அந்த லோப்ஸில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட், அந்த மாதிரி எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் வந்து வீசிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ப்ராங்கியெக்டாசிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க, அவ்வளோதான், இந்த கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு சரி பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வீசிங் எடுத்துகிட்டே இருக்கணும், எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற லெவலில் சொல்லி அட்வைஸ் பண்ணி விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி ப்ராங்கியெக்டாசிஸ் பேஷண்ட் கூட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் அவங்க ரெஃபரன்ஸ்க்கு திரும்ப ஒருக்க ஒரு 3 மாதம்லேருந்து 5 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஆங்கில மருத்துவரை போய் அவங்க நாடி போகும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது, ப்ராங்கியெக்டாசிஸே வந்து உங்களுக்கு லங்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு, அந்த ஃபைப்ரோட்டிக் ஸ்ட்ரான்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்களே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த வீசிங் பிரச்சனை எல்லாமே நம்ம சரி பண்ணிடலாம். அந்த ப்ராங்கியெக்டாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து என்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, லங்ஸில் வந்து ஏற்படக்கூடிய அட்டிலெக்டாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இந்த அட்டிலெக்டாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வந்து அல்வியோலை எல்லாமே நம்மளுக்கு வீக்காக இருக்கும். ஸோ அப்போ அந்த சுவாசம் வந்து நம்ம உள்ளே எடுக்கிற சுவாசம் வந்து வெளியே நம்மளுக்கு வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா பாதி லங்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேடோஸ் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். மேலே இருக்க லோப்ஸோ இல்லை கீழே அது எந்த சைடில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த சைடில் இருக்கக்கூடிய லங்ஸ் வந்து பாதி தூரத்துக்கு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னா, லங்ஸ் எல்லாமே அரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் அது அப்படி கிடையாது, அதனுடைய ஏர்ஸ் வந்து வெளியே நம்மளுக்கு எஸ்கேப் ஆகுறதுனால நம்மளுக்கு லங்ஸ்னுடைய ஷேடோஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. இந்த பிரச்சனையிலையும் அவங்களுக்கு தொடர்ந்து வீசிங் இருக்கும், உடல் மெலிதல் பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி பசியின்மை இருக்கும், சோர்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ இதுலேயும் வந்து காமனான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து ஆஸ்மா பிரச்சனை தான் இதுலேயும் இருக்கும், அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். சம்மர் சீசனாக இருந்தாலும் இருக்கும், இல்லை நம்மளுக்கு வின்டர் சீசனாக இருந்தாலும் இருக்கும், பனிக்காலங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்கும். இந்த பிரச்சனையிலையும் லைஃப் லாங் அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, லங்ஸில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னால் லங்ஸை சுற்றி இருக்க கவரிங் வந்து ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து ஏதாவது நீர் கோர்த்துட்டு இருந்தது அப்படின்னாலும், ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இல்லை நிமோனியா அந்த மாதிரியான கிருமிகள்னாலையும் நம்மளுக்கு வந்து லங்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா லங்ஸை சுற்றி நீர் கோர்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் நம்மளுக்கு வந்து வீசிங் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது நம்மளுக்கு உறுப்புகள் வந்து செயலிழந்து போகும்போது, ஒன்று நம்மளுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அதே மாதிரி நம்மளுக்கு இருதயம் நம்மளுக்கு செயலிழந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த ஆஸ்மா தொந்தரவு இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடியதை வந்து நம்ம ரீனல் ஆஸ்மா, கார்டியாக் ஆஸ்மா அப்படின்றத நம்ம பிரிப்போம். ஸோ இதையும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆஸ்மாவையும் நம்ம வந்து சிம்டம்ஸ் மூலமாக வச்சு, பேஷண்ட் அவங்க வந்து வாயிலிருந்து சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் மூலமாகவும் வச்சு, அதே மாதிரி நாடிகளினுடைய மாற்றத்தை வச்சும் நம்ம இது வந்து அவங்களுக்கு நுரையீரல் சார்ந்த ஆஸ்மாவா இல்லை மற்ற உறுப்புகளை தொடர்ந்து வந்து ஆஸ்மாவா அப்படின்றத நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன மாதிரியான ஆஸ்மாவை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஒரு சில பேர்த்துக்கு சைல்டுஹுட்லேருந்தே இருக்கும், பரம்பரை காரணமாக ஹெரிடிட்டியாக வந்து லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்கும், பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே வீசிங் இருக்கும், ஸோ மூச்சு எடுக்கிறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க, இந்த மாதிரியும் பேஷண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அப்போது எந்த ஒரு ஆஸ்மா பிரச்சனைனாலும் அதில் வந்து பேசிக்கான காரணம் வந்து ஆஸ்மா நம்மளுக்கு எதனால் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆஸ்மா நம்மளுக்கு வந்து செரிமானம் சரியில்லாததுனாலையும், அதே மாதிரி நம்மளுக்கு லங்ஸ் வந்து நம்மளுக்கு சுருங்கி இருக்கிறதுனால அந்த மூச்சு காற்று நம்மளுக்கு தடைப்படுறதுனாலையும், உள்ள சளிகள் வந்து கோர்த்து கொண்டு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வருது. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள்னால வரும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த ரெண்டு காரணங்களும் சேர்ந்துருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு மூணு காரணங்களும் சேர்ந்துருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வெறும் மலச்சிக்கல் தொந்தரவு மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து எந்தெந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு இந்த வீசிங் வந்திருக்கு, இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு மூல காரணம் பார்த்துட்டு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது நிரந்தரமாக இந்த ஆஸ்மாவை வந்து நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி வாழ்நாள் முழுக்கவும் நம்மளுக்கு இந்த மருந்துகள் எடுத்துக்க வேண்டியோ அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் நம்ம இந்த சளிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த ஆஸ்மா, வீசிங், சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து 4 தலைமுறைகளாக சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். அதனால் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நம்ம வந்து குணம் பண்ணிடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கிருஷ்ணன், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். ஓகே கிருஷ்ணன், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க ஃபாதருக்கு ஒரு 10 வருஷமாவே மூட்டு வலி இருக்கு மேடம். ஓகே, அவரோட வயசு? அவர் வயசு 65. ஓகே சார், பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு 10 வருஷமாவே மூட்டு வலி இருக்கு, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அலோபதியில் தான் காமிச்சிட்டு வரோம், அதனாலும் அது வந்து சரியாக மாட்டேங்குது மருந்து மாத்திரைகள். ஓகே, அவங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுதா? மோஷன், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்குங்க. இருக்கு. வெயிட் எவ்வளோ இருக்காங்க? வெயிட்டு 92 கிலோ இருக்காரு. சரி, ஓகே. இப்போ இந்த மூட்டு வலிகளுக்காக வந்து அவங்க மருந்துகள் மட்டும் தான் எடுத்துட்ருக்காங்க, ஆங்கில மருந்துகள் மட்டும் தான் எடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் அதை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்க, அதெல்லாம் பெயின் கில்லர் தான் எடுத்துட்டுருப்பாங்க, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. சரியா, பெயின் கில்லர் எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே நடக்கிற டீஜெனரேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. நாட்டு மருந்து கடைகளில் சிட்ரா மூட்டையும் பேரா மூட்டையும் நம்மளுக்கு கிடைக்கும், அதை மட்டும் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி, ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா அதை வத்த கொதிக்க வைங்க. அது ஒரு 50 மில்லி அளவாக நல்லா வத்துனதுக்கப்புறம் அதை வடிகட்டி காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க தேன் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூட்டு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளியே வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்கள், நீங்கள் தைலங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பதம் பார்த்து எடுக்க தெரியாது. ஸோ அதே அதனால் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய தைலங்கள் வந்து நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளுக்குள்ள அந்த ஜாயின்ட் ஸ்பேஸ்லலாம் அந்த தைலங்கள் போய் நம்மளுக்கு வந்து லூப்ரிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு லூப்ரிகேஷன் கொடுத்தது அப்படின்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பெயின் குறைய ஆரம்பிக்கும். அந்த சர்க்குலேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடுறப்போ சைனோவியல் ஃப்ளூய்டு, அதே மாதிரி தேஞ்சு போன கார்ட்லேஜஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்பேஸ், ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஒட்டி இருக்குது, 2 எலும்புகளும் வந்து உராயுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வர்ம சிகிச்சை வந்து ரொம்ப முக்கியமானது. வர்ம சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில் முக்கியமாக வந்து இந்த மூட்டு வலி பேஷண்ட்ஸ்க்கு வந்து வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். அப்படி அந்த சிகிச்சை பண்ணதுக்கப்புறமே வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து வீல் சேரில் வராங்க அப்படின்னாலும், ஒரு பேஷண்ட் நடக்க முடியாமல் வராங்க, அவங்களால கீழே உட்காந்து கூட எந்திரிக்க முடியல அப்படின்ற பேஷண்ட்டும் வந்து வர்ம சிகிச்சைக்கு பின்பு 1-2 வர்ம சிகிச்சை தான் பண்ணுவோம், அதுக்கு பின்பே அவங்க வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, கீழே உட்காந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த ட்ரீட்மெண்ட்டும் மூலிகை மருந்துகளும்
ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், சரிங்களா? பொதுவாக ஆஸ்மான்ற சளியிலேருந்து தொடங்குற ஒரு வியாதியாக தான் இருக்குது. சளின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சளி வந்தோடனே முதல்ல சின்ன வயசில் இருக்கும்போதே ஒரு காஃப் சிரப் இல்லைன்னா ஒரு மெடிசன் அப்படி கொடுத்து தான் பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி காஃப் சிரப் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால கூட ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குழந்தைகளுக்கு வரக்கூடிய சளி எப்படி தவிர்க்கலாம்? ஓகே, கண்டிப்பாக இப்போது 90% பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளியை தொடர்ந்து தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை அது எல்லாமே நம்மளுக்கு வரும். இப்போது நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து தாய்மார்கள் வந்து பால் ரொம்ப நல்லது பால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பால் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் 8 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு பால் வந்து நல்லா டைஜஷன் ஆயிரும். பட் அந்த டைம் வந்து மதர்ஸ் மில்க் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டர். ஸோ அந்த டைம் வரைக்கும் அவங்க அந்த மில்க் எல்லாமே அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மில்க் மட்டும்தான் எடுப்பாங்க, மற்ற சாலிட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆயிரும், அது டைஜஷன் ஆகக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த டைமில் இருக்கும். அப்புறமா எப்போ நம்மளுக்கு அந்த பால் பற்கள் வருதோ அது எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம கவுஸ் மில்க் ஏதாவது நம்ம மாட்டுப்பால் பசுவின் பால் நம்ம கொடுக்கும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, தொடர்ந்து சளியாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்ம அந்த பசும் பால் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது வந்து நிற்கும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலாகவே இருக்குது. இப்போது ஒரு சில குழந்தைங்கள் வந்து பால் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னாலும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பெரியவங்க முன்னோர்கள் எல்லாமே வந்து அந்த குழந்தைங்கள வந்து குளிப்பாட்டும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூக்குக்குள்ளே உள்ள சளியை வந்து அது ஒரு மாதிரி ஊதி வந்து எடுப்பாங்க. ஒரு மூக்கு துவாரத்தில் வந்து அந்த சளியை வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஊதி விட்டோம் அப்படின்னா அந்த சளி வந்து தடை இல்லாமல் அடுத்த மூக்கு துவாரம் வழியாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும். இந்த மாதிரியான ஒரு முறை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு கை குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே போய் மருந்து மாத்திரைகள் எதுவும் ஊற்றுறது கிடையாது, இல்லை சொட்டு மருந்துகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்றுறது கிடையாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி மூக்கை சுத்தம் பண்ண பண்ண அவங்களுக்கு சுவாசம் வந்து நீட்டாக உள்ளே ஏறும். அந்த சுவாசம் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாவே நுரையீரலில் வந்து அவங்களுக்கு சளி கோர்க்காமல் சளி தங்காமல் அது வெளியேற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில குழந்தைங்கள் ஒரு 5 வயதுக்கு மேலே கடந்த குழந்தைங்கள் அவங்களுக்கெல்லாமே வந்து மூக்கில் உள்ள சளிகள் வந்து அவங்கள வந்து ஸ்னீஸ் பண்ணி எடுக்க சொல்லலாம், அப்படி இல்லாட்டி நோஸ் கப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம சிரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணி நீடில் இல்லாமல் சிரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணி அது லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக வந்து அதில் ஏதாவது டியூப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி நம்ம அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு மூக்கோட துவாரத்தில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியே வந்து நம்மளுக்கு சளியை வந்து மறுமூக்கு துவாரம் வழியாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இது எல்லாமே ஒரு நோஸ் க்ளீனிங் ப்ரொசீஜர்ஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் குழந்தைங்களுக்குடைய சளியை வந்து பெரியவங்க வந்து வெளியேற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு மொதல் காலங்களில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். பட் இப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அதுங்களுக்கு மருந்து மாத்திரை ஊசி அத்தனையும் நம்ம கொடுத்து கடைசியில் அவங்க இம்யூனிட்டி பவரை ஸ்பாயில் பண்ணி அவங்களுக்கு அடுத்த சளி பிடிச்சது அப்படின்னா குறைய விடாமல் அளவுக்கு நம்ம உண்டு பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இன்ஹேலர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மூச்சு வந்து விட முடியுது அப்படின்ற நிலைமை கொண்டு போய் இன்ஹேலர்ஸையும் தொடர்ந்து எடுத்து 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 அதுவும் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து சரியாகாமல் போய் அதுக்கப்புறமா வந்து இந்த மூலிகை மருந்துகளில் வந்து சளியை வெளியேற்றக்கூடிய மருந்துகளை எடுத்து அதுக்கப்புறமா சரி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இத்தனை 2 ஆண்டு காலமாக வந்து நீங்கள் சிரமப்பட தேவையே கிடையாது. இந்த சளி பிரச்சனை இந்த சளி தொந்தரவு அப்படின்றதுனால ஒரு கஷ்டம் அந்த மாதிரி நம்ம படவே தேவை கிடையாது. அந்த கஷ்டம் இல்லாமையே நம்ம சளியை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கு மூலிகை மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சளியை வந்து வெளியேற்றும். அந்த மாதிரியான சிகிச்சை தான் வந்து சளி வீசிங் ஆஸ்மா தொந்தரவுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரியான சிகிச்சை தான் முறையான சிகிச்சை, கரெக்டான சிகிச்சை. அது இல்லாமல் நம்ம அடக்கிற மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி அதுதான் நம்மளுக்கு பிராங்கியக்டசஸா அட்டிலக்டாசிஸா இல்லை டியூபக்லோசிஸா இல்லை பல்மனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பல்மனரி எம்ஃபைசிமா அந்த மாதிரி பிரச்சனைகளாக வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு மாறுறதுக்கு இதுதான் காரணம். ஸோ அதனால் சளியை வெளியேற்றுற முறையான மூலிகை சிகிச்சையை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இருக்கும், நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் ஆஸ்மா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நாகப்பட்டினத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் கேட்கறேன். உங்க வயசு? 26. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 5 வருஷமா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. அது ஃபர்ஸ்ட் சளிதான் மேடம், ரெகுலரா சளி இருந்துட்டே இருந்து டஸ்ட் அலர்ஜி அதிகமா வந்து அப்படியே வந்து ஆஸ்துமா ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, இதுக்காக ட்ரீட்மெண்ட் வெளியில எடுத்துட்டு தான் மேடம் இருக்கேன். டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா கியூர் ஆகுற மாதிரி தெரியல மேடம் இது. சரிம்மா, ஓகே, பயப்பட தேவையில்லை. ஆஸ்மா பிரச்சனைலாம் வந்து கண்டிப்பாக கியூர் பண்ணிடலாம், சரியா? நாகர்கோவில்லேருந்து கூப்பிட்ருக்கீங்களா? நாகப்பட்டினம். நாகப்பட்டினம், சரி, ஓகே. நீங்கள் ஒன்றும் இந்த இதுக்கெலாம் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது சரி பண்ணுறதுக்கு, சரியா? இப்போது வீசிங்க வந்து தற்சமயத்துக்கு நல்லா குறையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா கிளியராக போகலை அப்படின்னா அட்லீஸ்ட் நைட்டுக்கு வந்து கடுக்காய் தோல் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு கொண்டு வந்துச்சு. அந்த கடுக்காய் தோலை மட்டும் நல்லா பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காடா துணியில் வச்சு சளிச்சு எடுங்க. ரெண்டு முறை சளிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு நுண்ணிய துகள்களாக ஃபைன் பவுடராக நம்மளுக்கு பொடி வந்து கிடைக்கும். அதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு படுக்க போகிறப்ப குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக காலையில் வந்து ஒரு 4 to 5 o'clock நல்ல மோஷன் வந்து கிளியராக நம்மளுக்கு வெளியேறிடும். அது நல்லா வெளியேறிட்டு நம்மளுக்கு குடல் சுத்தமாயிருச்சு அப்படின்னாவே ஆஸ்மாவுடைய சிவியாரிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த சளிகளை வந்து வெளியேற்றக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருமல் இருக்குது அப்படின்னா கூடவே சேர்த்து அதிமதுரம், சுக்கு, மிளகு, திப்பிலி, தாலிசபத்திரி, ஓமம், அதே மாதிரி கண்டங்கத்திரி, இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக வந்து பவுடர் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கண்டங்கத்திரி வந்து ட்ரை பிளான்ட்டாகவே எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஒரு 4 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு 1/2 டம்ளராக வற்றினோன்னே அதில் கொஞ்சமாக தேன் கொஞ்சமாக கலந்து சாப்பிட்டதுக்கு பிற்பாடு காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க தொடர்ந்து ஒரு 30 டேஸ் குடிச்சிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை வந்து சரியாயிரும். பட் உங்களுக்கு திரும்ப வரக்கூடாது, இது அடுத்த சீசனுக்கும் நம்மளுக்கு வரக்கூடாது, திரும்ப தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா உள்ள உள்ள உறுப்புகளோட செயல்திறனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம நுரையீரலினோட செயல்திறனை அதிகப்படுத்தணும். நுரையீரல் வந்து விரிய வைக்கணும், அதனுடைய லங் கெப்பாசிட்டி வந்து நல்லா என்லார்ஜ் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி குடல், வயிறு, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரணும். செரிமானம் வந்து நம்ம உணவுகள் வந்து எடுத்தாலும் கல்லை போட்டால் கூட நம்மளுக்கு செரிச்சு வெளியே தள்ளிடணும். அந்த அளவுக்கு ஜீரண உறுப்புகளை வந்து வலிமைப்படுத்தணும். இந்த மாதிரி முறையான சிகிச்சையை நம்ம பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த வியாதி வந்து குணமாகும். ஓகேம்மா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மகாலட்சுமிங்க, வேலூர்ல இருந்து பேசுறோங்க. ஓகே மகாலட்சுமி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுடைய பொண்ணுக்குங்க. அவங்க வயசுமா? அவங்க பாப்பாவுக்கு வந்து 13 வயசுங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மகாலட்சுமி. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எங்க பாப்பாவுக்கு வந்து காலையில எத்தனை தூங்கி எழுந்ததுமே ஒரு 10 டைம் தான் தூங்குறாங்க. சரி, எவ்வளவு நாளா இருக்கு? எதனா சமையல் செஞ்சாலும் அந்த தாளிச்சா கூட உடனே வந்து ரெடி வருதுமா, எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்றா. சரி, இது எந்த வயசுல இருந்து உங்களுக்கு இருக்கு? எந்த டைம் ஆனாலும் வீட்டுக்கு வெளியே போனாலே டஸ்ட் அலர்ஜி ஆனா உடனே தும்புறா, உடனே த்ரோட் பெயின் வந்துருதுங்க. சரிம்மா, அதான் உங்களுக்கு இது எவ்வளவு நாளா இருக்கு? உங்களுக்கு மூச்சு வந்து எனக்கு இந்த ஏசி போட்டா கூட வந்து மூச்சு எல்லாம் அடைக்குது மாமி எனக்கு அப்படின்றாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், பிளட்ல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆஸ்துமா இருந்ததுங்க, அதனால வந்து இவங்க பிளட்லயே வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு. சரி, அவங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு மேடம்? அவங்களுக்கு எவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? எங்களுக்கு இப்போ ஒரு 2 வருஷமா தான் மேடம் தெரியுது அது மாதிரி இருக்கு பாப்பாக்குன்னு. சரி, ஓகே, 2 இயர்ஸா தான் இருக்கு. ஓகே, ஆமாங்க, சரி பண்ணிடலாம். உங்களுக்கு சைனோசைட்டிஸ் தான் இப்போதைக்கு இருக்கு, சரியா? அப்படி இருக்கப்போ பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றத விட சும்மா சின்ன சின்ன வைரஸ் தான், வைரஸ் கிருமிகள் தான், அதை அழிக்கிறதுக்கு இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும். அந்த இம்யூனிட்டி வந்து போதுமான அளவு இருக்காது, அதே மாதிரி அது வந்து வன்மை வாய்ந்து இருக்காது,
அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த இம்யூன் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரைஸ்டாக காமிக்குது. அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான், ஏதாவது கிருமிகள் வந்து மைல்டாக நம்மளுக்கு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ எதனால் அது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா, டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அதே மாதிரி சைனசைட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த துவாரங்களில் மூக்கு அந்த தலையில் உள்ள அந்த காற்றறைகள் எல்லாம் நீர் கோர்த்துட்டு அது கொஞ்சமாக வந்து பாக்டீரியாஸ் வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர்ஸ் வந்து நம்மளுக்கு ரைஸ்ட் ஆகி காமிக்கும். சரிங்களா, இது நார்மலாக நம்ம சரி பண்ணிடலாமா? ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆடாதொடை எல்லாமே காஞ்சது வந்து எடுத்துக்கோங்க, ஆடாதொடையை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி இல்லாட்டி கையாந்தக்கரை நீ இந்த இது சொல்லுவாங்க, இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி சங்கன் வேர் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து காஞ்சூரி வேர் வந்து எடுத்துக்கலாம். காஞ்சூரி வந்து செடியாக கிடச்சிது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். சுக்கு, அதுக்கப்புறம் அள்ளிக்கிழங்கு, மிளகு, இந்த ஏழு சரக்குகளும் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் நல்லா ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. இந்த ஏழு மருந்துகளும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து பவுடர் ஃபார்மில் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை திரும்ப காடா துணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை சளிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு பேர் வஸ்திர காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சளிச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த பொடி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சமாக அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு 13 வயசு அப்படின்றதுனால ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். காலையிலையும் நைட்டுக்கும் உணவுக்கு பின்னாடி அந்த இதை எடுத்து தேனில் கொஞ்சமாக குழப்பி, தேன் வந்து மலைத்தேன் தான் வாங்கிக்கணும், மற்ற எந்த பெட்டி தேனும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சளியை வந்து அதிகப்படுத்தி விடும். மலைத்தேன் மட்டும்தான் சளியை வந்து குணமாக்கி விடும். அது எடுத்தோடனே வந்து நம்மளுக்கு சளி வந்து குறைய ஆரம்பிக்கும், நல்லா சளியை ஃபுல்லாக வெளியேற்றி குறைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். மோஸ்ட் ப்ராப்ளி குழந்தைங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே நம்ம பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு காரணம். அந்த தூசி எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துடணும். நம்ம டேபிள்ஸில் இல்லை சாதாரணமாக நம்ம காட்டில், அதே மாதிரி விண்டோஸில், ஜன்னலில் ஓரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஏதாவது துணியை வச்சு ஒன்று தட்டி விட்டுருவாங்க, அப்படி இல்லாட்டி அதுக்கு வந்து நிறையா ப்ரஷ் மாதிரி இருக்குது, அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டு எடுத்துருவீங்க அந்த டஸ்ட் எல்லாமே. பட் அதில் வந்து பெரிய பெரிய தூசிகள் தான் அதில் வந்து போக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு மைக்ரோ டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு அது அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த டேபிளோட தரையோட தரையாக படிஞ்சு ஒட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஈர துணி போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம தொடச்சா மட்டும்தான் அந்த டஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு போகும், கிளியர் ஆகும். டெய்லி அந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீசிங் டஸ்ட் அலர்ஜி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த தாளிக்கும் போது நெடியேறுது, ஏசி போட்டால் மூக்கடைக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சளி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு, இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து மாறிடும். ஃபஸ்ட்டு வீடையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தையும் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. அது பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாதி அலர்ஜி வந்து என்விரான்மெண்ட் மூலமாகவே சரியாயிரும். மீதி உள்ளது வந்து கொஞ்சமாக மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். காயக்கற்ப மூலிகை மருந்துகள் தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதை வச்சு தான் மருந்துகள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அப்போ அதை வந்து எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து உடல் ஆற்றலும் அவங்களுக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி அவங்களுக்கு ஆயுள் காலங்களும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா முற்றிலும் அவங்களுக்கு வந்து குணப்படுத்திடலாம். சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஆஸ்மா பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். நிறைய பேஷண்ட் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் எடுத்து அது திரும்ப வராமல் இருக்குது, திரும்ப வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஓகேம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் அனிதவல்லி, பாகூர்லேருந்து பேசுகிறேம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணுமா. உங்கள் வயசு என்னம்மா? 36. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து கழுத்து வலியும் தலைவலியும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு டாக்டர். எவ்வளோ நாளாக இருக்கு? ஒரு 2 வருஷமா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நான் வந்து இங்கே ஆலோபதி மெடிசனில் போயிட்டு பெல்ட்லாம் கொடுத்தாங்க, கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குது சொல்லிட்டு அப்பப்போ இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவேன், அப்போ சரியாயிடும் டாக்டர். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், அங்கே பாட்டில் கம்பெனி எங்கள் ஊரில் இருக்கு, அங்கே ஒர்க் பண்ணுறேன் மேடம். சரி, ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கக்கூடிய வேலையா?
குனிஞ்சபடியே பார்க்கக்கூடிய வேலை. சரி ஓகே, அது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னால தான் உங்களுக்கு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு டெலிவரிலாம் நார்மலாக இல்லை சிசேரியனா குழந்தைங்க பிறந்தது? நார்மல் தான். நார்மல் தான். ஆமாங்க. ஓகே சரி. அப்போது கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு போன்ஸ் வந்து வீக்னஸாக இருக்கும் போதும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின்னால் நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் அதே மாதிரி கழுத்து எலும்பில் வந்து தேய்மானங்கள் ஏற்படுறது இல்லை டிஸ்க் ஏதாவது நசுங்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள், டிஸ்க் வெளியே தள்ளி வர்றது, ப்ரொட்ரூஷன் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள், அதே மாதிரி முதுகு தண்டு விடத்தில் கீழே L4 L5 அந்த மாதிரி கம்ப்ரெஷன்ஸ் டிஸ்கம்ப்ரெஷன்ஸு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வர்ம சிகிச்சையோடு சேர்த்து மூலிகை மருந்துகள் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாமா? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பெல்ட் அது மாதிரிலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும், உங்களுக்கு பெயின் வந்து கொஞ்சம் சிவியராக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த வர்ம சிகிச்சை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒன்று ரெண்டு வர்ம சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த கழுத்து வலி வந்து ஸ்டாப் ஆயிரும். உள்ளே வந்து எலும்புகள் வந்து நல்லா வலிமையாகிறதுக்கு மருந்துகள் வந்து கொடுப்போம். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு டெய்லி வீட்டில் வந்து எக்ஸசைஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா குப்புறப்படுத்துட்டு அதுக்கப்புறமா புயங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு கைகளையும் வந்து தரையில் தாங்கிட்டு நம்ம கழுத்து பாம்பு நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு படம் எடுத்து நிற்கும்போது அது தலையை தூக்கி வந்து நிற்குதோ அந்த மாதிரி ஒரு ஆசனம் வந்து நம்ம அந்த கழுத்து பகுதிகளை மட்டும் தூக்கிட்டு வயிறு பகுதிகளோடு சேர்ந்து கழுத்து பகுதிகள் மார்பு பகுதி எல்லாத்தையும் தூக்கி நம்ம பார்க்கணும். அந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக ஒரு 1/2 hour வந்து ரிப்பீட்டடாக வந்து செஞ்சுட்டே வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த கழுத்து வலிகள் எல்லாமே சரியாயிரும். கழுத்து வலியும் முதுகு வலியும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா சூரிய நமஸ்காரம் வந்து கரெக்டாக முறையாக அதுபடி யோகா கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு அது வந்து செஞ்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த முதுகு தண்டுவட வலி கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ஓவர் வெயிட் இருக்காங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோவிலில் வந்து எப்பயுமே அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்ல கை நல்லா மேலே நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறமா நல்ல தரையில் வந்து ஒரு பாய் நல்லா விரிச்சிட்டு அப்படி இல்லாட்டி பெட்ஷீட் ஏதாவது ஒன்று விரிச்சிட்டு இந்த சைடு ஒரு 3 rotations இந்த சைடு ஒரு 3 rotations கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் மாற்றி மாற்றி கொஞ்சம் ரொட்டேட் ஆகி அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக அந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இந்த இடுப்பு வலி கை கால் வலி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். இதனால் நம்மளுக்கு வந்து கழுத்து வலிகள்னால நம்மளுக்கு கை மரத்து போகிற மாதிரி அதே மாதிரி லாஸ்ட் 2 விரல் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியும் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும். ஸோ அந்த இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த டீஜெனரேஷன்ஸு அந்த தேய்மானங்கள்லாம் நம்ம வரக்கூடாது அப்படின்னா வர்ம சிகிச்சையோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போன்ஸுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்கும். போன்ஸ் நல்லா வலிமையாயிடுச்சு, தைராய்ட் கிளாண்டு எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் நம்மளுக்கு பாடிக்கு தேவையான கால்சியம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், போன்ஸுக்கு நல்லா எனஃப் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம். ஸோ நிறைய பேர் இந்த கழுத்து எலும்பு தேய்மானமும் முதுகு எலும்பு தேய்மானமும் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து நல்லாவே இருக்காங்க. ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பேஷண்ட்ஸும் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா வந்து ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டும் அவங்க வந்து மெடிசன்ஸும் இல்லாமல் நீட்டாக அவங்க பாட்டுக்கு பெயின் இல்லாமல் அவங்களுடைய வேலைகளை வந்து நார்மலாக செஞ்சிட்ருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லம்மா, கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நான் சுதா பேசுறேன் மேம், சேலம் மாவட்டம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னமா? 35 மேம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு இப்ப கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? அதில் கட்டி இருந்ததுன்னு இப்போதான் ஹிஸ்டோபாக்ஸ் இந்த ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க, கட்டி மட்டும் பண்ணாங்க. இப்போ வந்து இப்ப ரெண்டு ஓவரிலயும் வந்து நீர் கட்டிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. பீரியட்ஸ் கரெக்டா வருதா? பீரியட்ஸ் அதிகமா தான் போகுது, 5-6 நாளைக்கு ரொம்ப அதிகமா போகும். சரி,
இப்ப இந்த நீர் கட்டி இருக்க ரெண்டு இடமும் ரொம்ப வலிக்குது மேம். இப்ப டாக்டர் கேட்டா இப்ப ஆபரேஷன் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம், கசுவையே எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, நிறைய டைம் ஆபரேஷன் பண்ணி பண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க, கண்டிப்பா சரி பண்ணிடலாமா, பயப்பட தேவையில்லை. இப்போ கர்ப்பப்பை கட்டி அதே மாதிரி ஓவரியில வந்து ஏதாவது சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரி கட்டி, இல்ல கர்ப்பப்பையில ஏதாவது நெபோத்தியன் சிஸ்ட், இல்ல ஃபைப்ராய்டு, இல்ல அடினோமயோசிஸ், இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே எதனால நம்மளுக்கு வரும் அப்படின்னா, கழிவுகள் வந்து நம்மளுக்கு சரியா வெளியேறாததுனாலதான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் அந்த சிகிச்சை எடுக்கும்போது ஏதாவது ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருப்பீங்க, அதில் கூட இந்த மாதிரி கட்டிகள் வந்து நம்மளுக்கு வரும். ஆக்சுவலாக வந்து அது எல்லாமே நீர்க்கட்டிகளாக தான் இருக்கும், அது கண்டிப்பாக நம்ம வந்து வெளியேற்றிடலாம். எப்படி நம்மளுக்கு பிசிஓடி பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 மாதம் சிகிச்சை இல்லாட்டி 6 மாதம் சிகிச்சை பேஷண்ட்டுக்கு தகுந்த வர இந்த கட்டிகள் சைஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுப்போம். அந்த சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது பீரியட்ஸ் டைம், அப்போது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம் 4-5 டேஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு உள்ள தைலங்கள் வந்து கொடுப்போம். அதை எடுத்துகிட்டு வரும்போது கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் அதே மாதிரி ஓவரியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். கழிவுகள் ஃபஸ்ட்டு வெளியேற ஆரம்பிச்சிது அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய கட்டி, இல்லை தசை வீக்கம், இல்லை பல்கி யூட்ரஸ், அடினோமயோசிஸ், இல்லை ஃபைப்ராய்ட் கட்டி, அடினோமா, எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக குறையும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெயின், 1 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த பெயின் வந்து சுத்தமாக உங்களுக்கு இருக்காது, பெயின் கம்ப்ளீட்டாக சரியாயிரும். பெயின் கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து உள்ள மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்றது அர்த்தம். திரும்ப ஒரு 6 மந்த்ஸ் கழித்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கட்டிகள் எல்லாமே இருக்காது, கண்டிப்பாக கரைஞ்சி வெளியேறிடும், காணாயிரும். சரிங்களா? ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை, இதுக்கான மூலிகை சிகிச்சைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். சரிங்களாம்மா? அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? தர்ஷனா, தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அப்பாவுக்கு. ஓகே, அவரோட வயசுமா? 43. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம், நம்ம தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம். அப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸாக இந்த ஃபர்ஸ்ட்டு கூணி விரல் சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்போ வந்து கூடு விரல், இந்த ப்ரான் சாப்பிட்டாங்க. ஆமாம், தெளிவாக பேசுகிறேன். ப்ரான் சாப்பிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டா, ஆனா அப்பாவுக்கு அந்த சாப்பிட்ட அடுத்த நாள்ல இருந்து உடடு வீங்கிருச்சு. உடடு வீங்கிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லா இருந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் செய்யுது. இந்த மாதிரி இடையில வந்து போகுது. ஃபர்ஸ்ட் உடடு வீங்கிருச்சு, அதுக்கப்புறம் உடம்புல கையில கால கொஞ்சம் கொஞ்சமா வீங்குது, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சரியாயிருது டாக்டர். உங்களுக்கு அந்த ஃபுட் அலர்ஜி தான் இருக்கு, உணவு ஒவ்வாமை இருக்கு. இப்போ அந்த உணவு ஒவ்வாமை அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செரிமான உறுப்புகள் வந்து சரியான நிலைமையில் இருக்காது. சரியா? செரிமான உறுப்புகள் வந்து அந்த ப்ரான் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன, ப்ரோட்டீன், மாமிசம் வந்து எல்லாமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப சத்துக்கள் வந்து கொடுக்கக்கூடியது தான். ஒன்று, சரியாக மென்று சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி ப்ரோட்டீனை வந்து டைஜஷன் பண்ணக்கூடிய என்சைம்ஸு, இல்லை லிவர்லேருந்து செக்ரீட் ஆகி வரக்கூடிய என்சைம்ஸு, எதெல்லாம் வந்து புரத சத்துக்களை வந்து நம்மளுக்கு டைஜஷன் பண்ணி கொடுக்குதோ அது குறைவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி செரிமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த உணவு எல்லாமே வந்து சரியாக உறிஞ்சப்படாமல் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வெளியேற்றுறதுக்காக நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணிவிடும். ஹிஸ்டமின் செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த தேவையில்லாத உணவுப் பொருட்கள், நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஒத்துக்காதது எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன் மூலமாக, ஃபாகோசைட்டோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் மூலமாக அது தானே அந்த செல்ஸ் எல்லாமே வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணி அதை வெளியேற்றிடும். இல்லை அதை ஃபுல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணி அது கழிவுகளாக வந்து பிளட் மூலமாக அது தங்கியிருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிவர் டாக்ஸிஃபிகேஷன் அந்த மாதிரி, லிவர் டீடாக்ஸிஃபை பண்ணும்போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு அது நார்மலாக அது வெளியேற்றப்பட்டுரும், நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றப்பட்டுரும். அது வெளியேற்றாமல் தடைப்பட்டு நம்ம உடம்புக்குள்ளே நின்று ஹிஸ்டமின் செக்ரீஷன்ஸு இந்த மாதிரி இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு இன்டியூஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா தான் அந்த உதடு வீங்கிறது, அலர்ஜி, அர்டிகரியா அந்த மாதிரி பிரச்சனைகள், உணவுனால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகள் வந்து ஏற்படும். இதை கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம்.
ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா, உடனே வந்து வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய காம்பை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துருங்க. வெத்தலை வந்து நல்லா இடித்து போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி காய்ச்சி நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு சரியாயிரும். ப்ளஸ் அந்த செரிமான உறுப்புகளை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சைகள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலியில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, கொஞ்சம் ஒரு மாத காலம் இல்லாட்டி 2 மாத காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். செரிமான உறுப்புகளை மட்டும் நல்லா வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த உணவுனால ஏற்படக்கூடிய ஒவ்வாமை வந்து உங்களுக்கு ஏற்படாது, கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம். இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து தமிழகம் எங்கும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை எல்லா மாவட்டங்கள்லேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, பெங்களூரில் மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி மாவட்டங்கள் இல்லாத ஊர்களில் வந்து மாதத்துக்கு 2 முறை வந்து டாக்டர்ஸ் வந்து கேம்ப் மாதிரி வந்து பார்க்குறோம். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் நேரில் வந்து நீங்கள் மீட் பண்ணி சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை எங்கே எங்கெல்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சென்னையில் எங்களுடைய தலைமை மருத்துவமனை இருக்குது, அதே மாதிரி வேலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், ஹொசூர், தர்மபுரி, சேலம், அதே மாதிரி திருச்சி, திருப்பூர், ஈரோடு, கும்பகோணம், மயிலாடுதுறையிலையும் புதுசாக மருத்துவமனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல் எல்லா இடத்துலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, எல்லா மாவட்டங்களையும் இருக்குது. ஸோ நேரில் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம தொலைபேசி மூலமாக நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம கேட்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் போய் நீங்கள் டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே படித்து அனுபவம் பெற்ற டாக்டர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க நேரில் போய் நீங்கள் காமிச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே எல்லா விதமான பிரச்சனைகளிலும் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். இப்போது நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான். அதுவும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நாங்கள் எல்லாமே வந்து சொந்த முறையில் தங்களுடைய ஃபார்மசிலே நாங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் மூலிகைகள் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறதும் வந்து தரமான மூலிகைகளாக வந்து எடுத்து போட்டு மருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது காயக்கற்ப மூலிகைகளும் சேர்த்து வச்ச மருந்துகள் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். அது எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சளி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை எந்த வியாதிகளாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், முடக்குவாதங்களாக இருக்கட்டும், இல்லை சோரியாசிஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். பேர் என்னம்மா? சிவரஞ்சனி, விருதாச்சலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சிவரஞ்சனி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? சிஸ்டருக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவங்க வயசுமா? வயசு 35 ஆகுது. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்கள் கேள்வி என்ன? அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்கள் சிஸ்டருக்கு ஒரு 5 வருஷமாவே ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. உங்கள் மூச்சு விட ரொம்ப செம பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 4 தடவை எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே, ஒரு நாளைக்கு 4 தடவை எடுக்கிறாங்க. ஆமாங்க மேடம். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ சிவியராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விழுப்புரத்தில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நேரில் கூட நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். நைட்லாம் நல்லா தூங்குறாங்களா? இல்லை மேம், நைட்லேயும் தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. தூக்கம்லாம் இல்லை. சரி, ஓகே. ஆமாங்க மேடம். நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் உங்களால் வீட்டில் செஞ்சு ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஹேலர்னோட அளவு வந்து குறைங்க, சரியா? நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இம்பூரல் கிடைக்கும், தாலிசபத்திரி கிடைக்கும், சாதிப்பத்திரி கிடைக்கும், அதே மாதிரி சாதிக்காய் கிடைக்கும், சரியா? இது எல்லாமே நாலுமே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பனங்கற்கண்டு, நெய், தேன் மூணுமே எடுத்துக்கோங்க, சரியா? எடுத்துகிட்டு இதை வந்து லேகிய பதமாக நம்ம கிண்டி வச்சுட்டு ஒவ்வொன்றையும் பவுடர் பண்ணிவிட்டு லேகிய பதமாக நம்ம கிண்டி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீசிங் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருக்கிறதும் கொஞ்சம் குறைப்பீங்க. சப்போஸ் இதை செய்ய முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தாலிசபத்திரி, அதனாலும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு வந்து அதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை கஷாயம் மாதிரி காய்ச்சி கொண்டு வந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் சளி நல்லா வெளியேறும். அந்த இன்ஹேலர் எடுக்கிறதுனுடைய அளவு வந்து ஃபஸ்ட்டு குறைக்கலாம். குறைச்சதுக்கப்புறம் தொடர்ந்து அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த இன்ஹேலர் இல்லாமையே நம்ம இருக்கலாம். பட் இது வந்து நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது. அப்போ நுரையீரலை எல்லாத்தையும் நம்ம வலிமைப்படுத்தணும். ஸோ அதுக்காக மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள், ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாமா.
மூன்று மாதம் மட்டும் சிகிச்சைகள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாள் கூட விடாமல் எடுங்க, கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், சரிங்களா? விழுப்புரத்தில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், தொடர்ச்சியாக வந்துட்டு நிறைய காலர்ஸ் கால் பண்ணி டீட்டெயிலாக பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களுக்கு நேரடியாக வந்து மீட் பண்ணணும்னா எங்கே மீட் பண்ணலாம், உங்களோட கிளைகள் எங்கெல்லாம் இருக்குது? ஓகே, இப்போது மருத்துவமனை நேரடியாக வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் வந்து மீட் பண்ணலாம். இல்லாட்டி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கான்டாக்ட் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா எந்த ஊரில் எங்கே மருத்துவமனை இருக்குது அப்படின்றது அட்ரஸோட தெளிவாக உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி தமிழகம் முழுவதும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, எங்கனாலும் வந்து பார்க்கலாம். எல்லா மருத்துவர்களும் நல்லா படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் தான் மருத்துவம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகளும் மூலிகை மருந்துகள் தான், மருந்துகள் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாவே அட்ரஸோடு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அங்கே வந்து மீட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இந்த ஒன் ஆர்ட்டில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ.